श्रीमान वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्भुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् 31 சாண்ட் பண்ணோம் இல்லையா. ஆனால் அந்த இது அர்த்தத்தை முடிச்சோம். அப்போ 42 ஸ்லோகம் பண்ணிடலாம். பவன பவதாம் அஸ்மி பவனத்தாம் அஸ்மி பவன ராம சஸ்திரபிருதாமஹம் ஜஷாணாம் மகரச்சாஸ்மி श्रोतसामस्मि जाह्नवी सर्गाणाम् आदिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्म विद्या विद्यानाम् वादः प्रवदतामहम् अक्षराणाम् मकारोऽस्मि द्वन्द्वः सामासिकस्य च अहमेवाक्षयः कालो धाताहं विश्वतो मुखः मृत्युः सर्वहरश्चाहम् उद्भवश्च भविष्यताम् कीर्तिश्रीर्वाक्च नारीणाम् स्मृतिर्मेधा धृति क्षमा बृहत्साम तथा साम्नाम् गायत्री छन्दसामहम् मासानां मार्गशीर्षोऽहम् ऋतूनां कुसुमाकरः द्यूतं चलयतामस्मि तेजस्तेजस्विनामहम् जयोऽस्मि व्यवसायोऽस्मि सत्त्वं सत्त्ववतामहम् वृष्णीनां वासुदेवोऽस्मि वृष्णीनां वासुदेवोऽस्मि
பாண்டவானாம் தனஞ்சயஹ. முனீனாமப்யஹம் வ்யாஸஹ. கவீனாமுஷணா கவிஹ. தண்டோ தமயதாம் அஸ்மி. நீதிரஸ்மி ஜிகீஷதாம். மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம். ஞானம் ஞானவதாமஹம். யச்சாப்பி சர்வபூதானாம். பீஜம் ததஹம் அர்ஜுன. நததஸ்தி விநாயத் ஸ்யாத். நததஸ்தி விநாயத் ஸ்யாத். மயா பூதம் சராசரம். நாந்தோஸ்தி மம திவ்யானாம். விபூதீனாம் பரந்தப. ஏஷ தூ தேஷதஃ ப்ரோக்தஃ. ப்ரோக்தோ சரண ஓகேதா. விபூதேர் விஸ்தரோ மயா. யத்யத் விபூதி மத் சத்வம். ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா. தத்ததேவாவகச்சத்வம். மம தேஜோம்ஷசம்பவம். அதவா பஹுநைதேன கிம் ஞானேன தவ அர்ஜுனா. விஷ்டப்யாமஹம் இதம் கிருத்ஸ்னம். விஷ்டப்யாமஹம் இதம் கிருத்ஸ்னம். ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜகத். பத்தாவது முடிச்சிட்டோம், பதினொன்று ஆரம்பிக்கணும். இந்த கடைசி பத்தியத்தில் இருக்கு இல்லையா, அதவா கிம் பகுணா, அதாவது பிரிச்சோம்னா அதவா கிம் பகுணா ஏதேன. கிம் பகுணான்னு சொன்னால் இவ்வளவு ஏன், தமிழில் சொல்லுவோம் இவ்வளோ எதுக்கு அப்படின்னு நீட்டி முயக்கிட்டு இவ்வளவு ஏன் எல்லாம் அவன்தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அது மாதிரி கிம் பகுணா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்டபியாமகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சின ஸ்திதோ ஜகத்து. இந்த ஜகத்து இருக்கே என்னுடைய ஏக தேசத்தில் அம்சத்தினால அந்த ஜகத்து முழுக்க இருந்துட்டு இருக்கிறார். அப்படின்னா ஏன்னா அந்த ஜகத்தை பார்த்துட்டு இந்த ஜகத்து அளவு தான் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம்னு அர்த்தம் இல்லை. இல்லை அவன் சக்தி வந்து இவ்வளோதான் பலருக்குன்னு இல்லை, அவனுடைய எவ்வளவோ அவனுக்கு மேன்மைகள் சிரேஷ்டம் இருக்கோ அதில் ஒரு ஏக தேசத்தில் அம்சத்தில் ஜகத்தானது இப்போ வச்சுட்டு இருக்கான்னு தாத்பரியம். அப்படின்னா எண்ணில் அடங்காதது வாக்கில் அடங்காதது அவனுடைய மகிமைன்னு தாத்பரியம். இப்போ ஏகாதசோத்தியாய இதில் இப்போ சொல்ல போகிறார். இப்போது பிக்சர் ஸ்பீக்ஸ் மோர் தன் 1000 வேர்ட்ஸ்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். அது மாதிரி இப்போது இது வரைக்கும் எல்லாம் தீரியாக கேட்டுட்டு இருந்தான், இப்போ எல்லாத்தையும் காட்ட போகிறார், எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு அவனே கேட்குற ஆசைப்பட்டு நான் பார்க்கணும்னு சொல்கிறான். அதுக்கு இவரே காட்ட போகிறார். இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பக்தி யோகமானது நல்லா நிலைச்சி இருக்கிறதுக்காக. இதில் என்னென்னு கேட்டேன்னா நம்ம ஃபேக்டை ஃபேக்டாக சொல்லுவோம், அது நமக்கு ஒன்றும் இது இல்லை, துவேஷத்துக்காக இல்லை, ஃபேக்டை ஃபேக்டாக சொல்கிறோம். பக்தி யோகம்ன்றத வந்து இந்த சம்பிரதாயத்தில் வந்து ஸ்வரூபத்துக்கு விருத்தமாக பார்க்கலை. பக்தி யோகம்ன்றது ஒரு உபாயம்,
இப்போ நம்ம தேவநாயக பஞ்சாட்சரத்தில் கூட பக்தி யோகத்தை பக்தி யோகிகளை ஸ்லாகிச்சு தான் பேசுகிறார். ஏன்னா யார் பெருமாள் சொல்லிருக்க, கிருஷ்ணனே என்ன பண்ணுறாருன்னா, நமே பக்த பிரணக்ஷதி, அவன் வந்து என்னுடைய ஆத்மா, சச்சமே ஆத்மான்லாம் அந்த பக்தி யோகியை கொண்டாடுறதுனால இப்போ தேசிகனுடைய இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பிரதாயத்தில் பக்தி யோகத்தை நிந்திக்கலை, பக்தி யோகமானது சொரூபத்துக்கு விருத்தம்னு சொல்லலை. ஏன் அப்படி சொல்ல வேண்டியதுன்னா, அப்போ அதனுடைய மாற்று கருத்து என்னன்னு கேட்டால், இன்னொரு சம்பிரதாயத்தில் வந்து பார்க்கச்சே பக்தி யோகமானது சொரூபத்துக்கு விருத்தம், பக்தி யோகத்தை வந்து ஒரு ஜீவாத்மா எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு இது இருக்குது, ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அதாவது எல்லாம் வேறு வேறு லெவல்லேருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம இருக்கிற லெவல்லேருந்து பார்த்துட்டு நம்ம எதுவும் தப்பு ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு ஸ்டேட்டு, ஐயோ என்னால் எதுவுமே முடியலையே அப்படின்ற ஒரு பாவம் வந்துட்டு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு. அப்போ போய் அவரை பார்த்து நீ பக்தி யோகம் பண்ணு இதை பண்ணுன்னா அவரால் பண்ண முடியாது, அது ஒரு நிலை. பட் அந்த நிலையிலே நினச்சி இருக்க முடியுமான்றது அடுத்த கேள்வி, அது வேற. ஏன்னா கண்ணனையே சொல்லச்சு ஞான யோகமா கர்மயோகான்னு சொல்லச்சு, ஞான யோகம் வசதி இல்லைன்னு சொல்லலை அவர், ஆனாலும் கர்மயோகமே பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஞான யோகத்தில் யாரும் இருக்க முடியாது, அது ஒரு ஐடியல் ஸ்டேட். அப்போ அந்த ஐடியல் ஸ்டேட்ல இருக்க முடியாததுனால இன்னொன்று ஐடியல் ஸ்டேட்டை உபதேசம் பண்ண முடியாது. உபதேசம் பண்ணச்சு எல்லாராலையும் எது பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும், எனக்கு வந்துடுது அப்படின்னு எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலையும் பார்க்கச்சே பகவானே அப்படி இருந்தால் கர்மயோகி பவன் சொல்கிறதுனாலையும், அதனால் பக்தி யோகமும் ஒரு உபாயம், பிரபத்தியும் ஒரு உபாயம், அந்த பிரபத்தியை வந்து ஒருத்தருக்கு அனுசந்தானம் பண்ணணும்னு இந்த சம்பிரதாயத்தை வச்சுருக்கேன். அந்த சம்பிரதாயத்தை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ். அந்த லெவலில் இருந்து பார்க்கச்சே அப்போ எதுவுமே என்னதில்லை, எதுவுமே நான் இல்லைன்னு சொல்கிறப்போ என்னால் எதை எடுத்து பண்ண முடியும், என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அப்போ தான் அந்த பூனைக்குட்டி மாதிரி இருக்கிற ஒரு பாவமானது வருது. பட் சில விஷயங்களை உபதேசம் பண்ண முடியாது அந்த மாதிரி விஷயங்களை, அதனால் அந்த மாதிரி ரீதியில் தான் இவைகளை நான் பார்க்கணும். எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ அப்படிப்பட்ட பக்தி யோகமானது ஸ்திரமாக இருக்கணுன்றதுக்காக, அது விருத்தி ஒரு ஒரு மேன்மை இன்னும் மேலே மேலே அது வளரணுன்றதுக்காக, இப்போ இந்த அதிகாரத்தில் பகவான் என்ன பண்ண போகிறான்னா, தன்னுடைய விபூதியெல்லாம் அவனுக்கு அர்ஜுனனுக்கு காட்டுறான். அர்ஜுனன் வந்து கேட்குறான், பின்னாடி பார்க்க போகிறோம். அர்ஜுனன் வந்து பார்க்க முடியல, அவனால் பெருமாள் மேலே காட்ட ஆரம்பிச்சுட்டார். இவன் வந்து ஆள் முடிஞ்சுட்டுருக்கான், என்ன இவன் வந்து சொல்லிட்டு கமெண்ட்ரி ஆரம்பிச்சிருத்து, ஆனால் வீடியோ வரல, மேட்ச்லாம் போட்டு வச்சுக்கோ சம்டைம்ஸ் முன்னாடிலாம் டிடியில் கமெண்ட்ரி ஆரம்பிச்சிடும், போலிங் போடுறான் அடிக்கிறான்னு, ஆனால் வீடியோ ஒன்றும் வராது, என்னடா நடக்கிறது ஒன்றும் தெரியலன்னா அப்போ திடீர்னு வீடியோ வரும். அது மாதிரி திவ்யம் தே ததாமி சக்ஷுகுன்னு பகவான் சரி உனக்கு கண்ணை கொடுக்குறேன், இந்த கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஒரு ஞான கண்ணை கொடுக்குறார். அதை கொண்டு அவன் மிச்சத்தில் மேலே பார்க்க ஆரம்பிக்க போகிறான். அது மாதிரி ஏவம் பக்தி யோக நிஷ்பத்தையே தத் விவருத்தையேச்ச சகல இதர விலக்ஷணேன ஸ்வாபாவிகேன பகவத் அசாதாரணேன கல்யாண குணகணேன சக பகவத சர்வாத்மத்வம். இப்போ பக்தி யோகமானது நிஷ்பத்தினா அது உண்டாகிறதுக்கு அல்லது ஸ்திரமாகறதுக்கு, தத் விவருத்தின்னு சொன்னால் மேலும் மேலும் அது செழிக்கிறதுக்கு, சகல இதர விலக்ஷணேன ஸ்வாபாவிகேன பகவான் கூட இருக்கக்கூடிய அந்த இது இருக்கே யோகம் என்ன ஐஸ்வர்யம் என்ன அது எல்லாத்தையும் காட்டிலும் வேறுபட்டது, சகல இத்தர விலட்சணமாக இருக்கக்கூடியது. இன்னொன்று சுவாபாவிகமாக இருக்குது. ஏன் சுவாபாவிகமாக இருக்குன்னு அப்பப்போ சொல்கிறாருன்னா, அத்வைதத்துலேயும் ஒத்துக்கிறா பகவானுடைய ஐஸ்வர்யம் யோகம்லாம் ஒத்துக்கிறா, ஏன்னா அவளும் பகவத்கீதை கமெண்ட்ரி எழுதியிருக்காளே. ஆனாலும் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ஈஸ்வரன்றதே ஒருத்தன் உண்டாக்கப்பட்டவன் தான். ஏன்னா எப்போ பிரம்மத்தோட மாயையானது சம்பந்தப்படுறதோ அப்போ ஈஸ்வரனானவன் தோன்றுகிறான், தோற்றம் தான். அப்போ எப்போ மொத்த ஜகத்துக்கும் போயிடுதுன்னா ஈஸ்வரன் இருக்க மாட்டார். சரி அத்வைதத்துலேயும் மாயின்னு சொல்கிறல ஒழிய என்னவோ நம்ம அப்படியே மாயினா அப்படின்னு வச்ச முடியாது. அவளுக்கும் ஒரு கிளாஸ் வச்சுருக்கா, அந்த மாயை அவ்வளோ வயசில் போகாது. எப்போ கடைசி ஜீவாத்மாவோட தோற்றம் இருக்கோ அது வரைக்கும் உலகம் இருந்து தான் இருக்கும் அவளுக்கும். நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவளுக்கும், நம்மளுக்கும் கேட்கலாம். இந்த லீலா விபூத்தின்னு சொன்னால் அப்போ கடைசி ஜீவாத்மா மோட்சத்துக்கு போகிறான், அவன் போயிட்டான், அவன் கிராஸ் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சம் இருக்குமா இருக்காதான்னு கேட்டால் இந்த கொஸ்டின் அவளுக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும் இல்லையா. எதுக்கு பிரபஞ்சம் இருக்கு? இப்போ ஜீவாத்மாக்களுடைய கர்மாவெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக. எல்லாரும் போயாச்சு, ரோடு இருக்குமா இருக்காதான்னு கேட்டால் தேவையில்லையே, படகு தேவையில்லையன்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு கேள்வி. ஏன்னா எப்படி எல்லாரும் அவ்வளோ ஈஸியான காரியமான எல்லாரும் மோட்சத்துக்கு போகிறதுன்றது, எவ்வளோ ஜீவராசிகள் வந்து தன்னை தெரிஞ்சுக்காமே எவ்வளோ மனுஷனாக பிறந்தே தன்னை தெரியாமல் தெரிஞ்சுக்க அவ்வளோ பேர் இருந்துட்டு இருக்கும். அப்படி பார்க்கச்சு எண்ணிக்கை இல்லாமல் ஜீவராசிகள் இருக்குது. அதனால் அவளும் ஜெகன் மித்தியான்னு சொன்னால் கூட அந்த ஸ்டேட்டுக்கு யாரும் போக போகிறதே இல்லை. அது வரைக்கும் அவளை சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், என்ன விவகாரம் கேட்டால் அந்த எண்ணமானது அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தவிர, அதுவும் யாரோ அந்த சன்னியாசமாக போகிறவளுக்கு தான். ஆனால் அவள் சன்னியாசங்களை பார்த்துன்னு தான் இருக்கும், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருந்தான் இருக்கா.
எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்குள்ள வேதத்தை வளர்த்துக்காம இருக்கிறது, ஜஸ்ட் வி ஹவ் டு ரிகன்சைல் அவர் செல்ஸ் டு வாட் இஸ் தேர். அவ்வளவுதான். என்னமோ நம்ம பரமைகாந்தி ஆன மாதிரி அவெல்லாம் பார்த்து இது பண்ணி இதெல்லாம் வச்சுக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே லெவலில் தான் இருந்துட்டு இருக்கோம். ஆக மொத்தம் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அதனால அதுக்கு தான் அதை சொல்ல வேண்டியிருந்தது. அப்படி சுவாபாவிகேன பகவத் அசாதாரணேன, பகவானுக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய கல்யாண குணகணேன சக, அந்த கல்யாண குணகணங்களோட கூட பகவத சர்வாத்மத்வம் தத் வெத்திரிக்தஸ்ய கிருஷ்ணஸ்ய சிதஜித்தாத்மகஸ்ய வஸ்துஜாதஸ்ய தத் சரீரத்தையா கதாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரவிருத்தித்வம் ச உக்தம். அதனால் பகவான் என்ன பண்ணான்னா, அவனை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய வேறுதான் சம்பிரதாயம். வேதமா அபேதமா கேட்டால் அது வேதம் தான் சம்பிரதாயம், சம்பிரதாயம் வேதமே. ஏன்னா பெருமாளுடைய வாக்கு திருக்கச்சேபி போய் கேட்குறார். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் எப்படி விவகாரம் இருந்ததுன்னா, பேதமா அபேதமாக தான் விவகாரம், அத்வைதமாக துவைதமானதை விட பேதமாக அபேதமாக தான் விவகாரம். அப்போ அபேதம்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது, பேதாபேதம்னு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது, பேதமும் உண்டு அபேதமும் உண்டுன்னு சொல்லவால இருந்துருந்தது அப்போ யாதவ பிரகாச வித்யாதிகள்லாம். அப்போ அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக போய் பெருமாள்கிட்ட கேட்டவுடனே, பேதமே சம்பிரதாயம், பேதமே சம்பிரதாயம். என்ன பேதம்னா, கண்டிப்பாக பெருமாள் வேறு தான், ஜீவாத்மா வேறு தான், ஜெகத்து வேறு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் அவைகளுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்குது, அது அந்த யூனிட்டி தான் நம்ம அத்வைதம் சொல்கிறோம். இப்படி விசிஷ்டமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ஒன்று. அப்போ அந்த விசிஷ்டமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய அத்வைதத்தை சொல்கிறதுனால விசிஷ்ட அத்வைத்தம் அல்லது விசிஷ்டாத்வைத்தம் இதுதான் சம்பிரதாயம். அதனால் போட்டுட்டார், பிரம்மத்தை காட்டிலும் வேதாக இருக்கக்கூடிய மொத்த சித்து அச்சித்து இருக்கணும், அவைகளுடைய தச்சரீரத்தையா எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துருக்கு. ததாயத்த ஸ்வரூபஸ்தி பிரவர்த்தித்தம் ச உத்தம், அவைகளோட ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவிற்த்தி என்ன, எல்லாம் பிரம்மத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் சொன்னார். தம் ஏதம் பகவத் அசாதாரண சுவாவம் கிருஷ்ணஸ்ய ததாயத்த ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திதாம் ச பகவத் சகாஷாத்து உபஸ்ருத்திய. எல்லாத்தையும் எங்கேருந்து கேட்குறான், நேராக கேட்குறான், ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்னு சொல்லணும். அது மாதிரி நேராக எல்லாத்தையும் பெருமாள்டே கேட்டுருக்கான். எல்லாத்தையும் அந்த அந்த விஷயங்கள்லாம் மொத்தத்தையும் சொல்கிறார். கேட்டு ஏவம் ஏவம் இது நிச்சித்திய ததாபூதம் பகவந்தம் சாட்சாத் கர்த்துக்காம அர்ஜுன உவாச்ச. அப்படி ஆமா ஆமாம் நாமோதிச்சுட்டு அப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் பார்க்கணுமே, அப்படிப்பட்ட பகவானை அனைத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்க பகவானை பார்க்கணுமேனு திரஷ்டுக்காமக சாட்சாத் கர்த்துக்காமகனா அதை சாட்சாத்கரிக்க விருப்பத்தை உடையவனான அர்ஜுனன் இப்போ சொல்ல போகிறான். உவாச்ச ததா ஏவ பகவத் பிரசாதாத்து அனந்தரம் தக்ஷதி அப்படின்னு சொல்ல போகிற பின்னாடி இருக்குது. அனந்தரம்னா பின்னாடி பார்க்க, பகவானோட பிரசாதத்தினால இவன் கேட்டவுடனே அவர் காண்பிச்சா கூட இந்த மாம்ச சக்ஷுன்னு சொன்னால் இந்த இந்த ஃப்ளஷி ஐஸை வச்சுன்னு பார்க்க முடியாது. அதனால் அவனுக்கு திவ்யமாக ஒரு சக்ஷுஸை கொடுத்து பார்க்க வைக்கிறார். சர்வாச்சரியம் அயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் தத்ரேகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் பவிபக்தம் அநேகதான்னு சொல்ல போகிறார். அதான் இந்த தத்ர ஏகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம்னு முன்னாடி பார்த்தோம்னா ஏகாம்சின்னு ஸ்திதோ ஜெகத்துன்னு 42வது பத்தியத்தோட லிங்க் அதுதான். ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஏக தேசத்தில் உட்காண்டிருக்கான் ஜெகத்துன்றது, பகவானுடைய திருவயத்திலே எங்கேயோ ஓரமாக உட்காந்துருக்கு. அப்படிப்பட்ட ஜகத்தை பார்க்கலாம்னு அர்ஜுன உவாச்ச. மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் எத் பயோக்தம் வச்சஸ்தேன மோகோயம் மிகதோ மம அப்படிங்கிற அர்ஜுன நினைப்பா ஃபீட்பேக் கொடுக்குறான். கேட்டு புரியறதா புரியறதா கேட்டால் புரியறதுன்னா எனக்கு கொஞ்சம் மூக்கு மந்தமாக தான் இருக்கு, சாத்திருக்கும் அப்புறம். அப்போ அவனுக்கு மோகம் போயிடுதுன்னு சொல்கிறான், ஃபீட்பேக் கொடுக்குறான். அது மாதிரி வந்து உன்னுடைய அனுகிரகத்தினால நீ மாதிரி இவ்வளோ தூரம் சொன்னியோன்னு சொன்னதுனால உன்னுடைய வச்சஸ் அந்த வாக்குனால மோகா அயம் விகதஹ மம, என்னுடைய மோகமானது போயிடுதுன்றான். ஆனால் என்ன மோகம்னா, ஒரு பார்ஷியல் மோகம்தான் போயிருக்கு, தேகமே ஆத்மான்ற மோகமானது போயிருக்கு. இன்னும் ஆத்மாவை பற்றி பூர்த்தியாக தெரிஞ்சுட்டு இன்னும் அதுக்கப்புறம் பரமாத்மா தெரிஞ்சுக்கிறதுல இன்னும் அது அந்த மோகம்லாம் போகலை. அதனால சொல்கிறான், தேகாத்மாபிமான ரூப மோகேன மோகித்தசிய மம, தேகந்தான் ஆத்மான்ற ஒரு மோகம் இருக்கணும், அந்த மோகத்தினால மோகித்தினால் இருக்கக்கூடிய எனக்கு அனுகிரகீக பிரயோஜனாய பரமம் குஹ்யம், அனுகிரகமே பிரயோஜனமாக இருக்கிறதுனால பரமம் குஹ்யம் பரமம் ரகசியம். பாஷிக்காரே பரமம் தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பரமம் குஹ்யம் பரமம் ரகசியம் தான் வசத்தியான ரகசியம் இருக்கு. அதை அத்தியாத்ம சம்மீதம், அதுக்கு என்ன பேர், அத்தியாத்மம்னு பேர். அத்தியாத்மம்னா ஆத்மாவை பற்றியன்னு அர்த்தம், அதிபூதம்னா பூதத்தை பற்றிய, அத்தி ஆத்மம் தான் அத்தியாத்மம், ஆத்மாவை பற்றிய ஆத்மனி வக்தவ்யம் வச்சா, அதில் சொல்ல வேண்டிய விஷயத்தை
நத்தேவாஹம் ஜாத்துநாசம் ரெண்டாவது அத்தியாயத்துல பன்னெண்டாவது ஸ்லோகம் அதை ஆரம்பிச்சு தஸ்மாத் யோகி பவார்ஜுனன் ஆறாவது அத்தியாயத்துல 46வது ஸ்லோகத்துல இத்தியேததந்தம் ஏத்வயா உக்தம் அது வரைக்கும் முன்னால சொல்லப்பட்டதெல்லாம் அவ அதனால தேன அயம் மம ஆத்ம விஷய மோகா மோகஹ மாஹகன் இருக்கு மோகன் மாத்திக்கோ சர்வோ விகத தூரத்தோ நிரஸ்தா என்னை இருக்கக்கூடிய எல்லா மோகமும் என்னை விட்டு விலகியதுன்னு முதல்ல சொல்றான். ஏன்னா அடுத்தது கேட்கறச்சே முதல்ல அது புரிஞ்சுதான் கேள்வி கேட்பா இல்லையா பசங்க வந்து அடுத்த பாடம் அடுத்த பாடம் தான் முதல் முதல் படத்தை முதல்ல படிச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு முதல்ல சொல்லிடுறான் இல்ல இல்ல அந்த மோகம் எனக்கு போயிடுது மேற்கொண்டு சொன்னா நான் கேட்டுக்கிறேன்னு அவனே சொல்றான். முதல்ல பவாப்யோகி பூதானம் ஸ்ருதௌ விஸ்தரசோமையா தத்த கமலபத்ராட்ச மகாத்மபி வியாபியம் ரெண்டாவது ஸ்லோகத்துல பவாப்யோன்னு சொன்னா சிருஷ்டி என்ன லயம் என்ன உன்னிடத்துலேருந்து வருது எது பூத்தங்களுக்கெல்லாம் விஸ்தரசோமையா விஸ்தரமா சொல்லிட்ட நீ இல்லையா அது கமலபத்ராட்சன்னு பகவான் சொல்றான். கமலபத்ராட்சன்னு அந்த தாமரை கண்ணனே மகாத்மபி சாபியம் அந்த உன்னுடைய அவ்யயம்னா மாறாத உன்னுடைய மகிமை இருக்கு அதையும் நீ எனக்கு நான் உன்னிடம் கேட்டேன். ததா சப்தம பிரபிருத்தி தசம பரியந்தம் அப்போ முதல் ஸ்லோகத்துக்கு பாஷகர் என்ன பண்ணுறாருனா அந்த ஒன்னுலேருந்து ஆறு வரைக்கும் அர்த்தம் பண்ணுறார். ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து பத்தாவது வரைக்கும் ஏழாவது அத்தியாயத்துலேருந்து பத்தாவது அத்தியாயம் வரைக்கும் முதல் பத்தியத்துக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து ஆறு அத்தியாயத்துக்கு சங்கராமா சொன்னார். இப்போ ரெண்டாவது பத்தியத்தில் வரைச்சு ஏழாவதுலேருந்து பத்தாவது அத்தியாயம் இருக்கும்னோ அதில் அது அதுவரையில் த்வத்வத்திரிக்தானாம் சர்வேஷாம் பூதானாம் உன்னை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய பூதங்கள்னு சொன்னால் அந்த இடத்துல சித்து அச்சித் எல்லாம் அவைகளுடைய த்வத்தக த்வத்தகன உன்னிடமிருந்து நீ யார் பரமாத்மனக பரமாத்மனிடமிருந்து பவாப்யோ பவாப்யோன என்ன உற்பத்தி பிளையோ உற்பத்தி என்ன பிளயம் என்ன லயம் என்ன விஸ்தரஷக மயா ஸ்ருதௌ நிறைய டீட்டெயிலாக நல்லா கேட்கப்பட்டது. ஹே கமலபத்ராட்ச தாமரை கண்ணனே தவ அவ்யயம் அவ்யயம் என்னது நித்யம் என்றும் மாறுபாட்டை அடையாதது நித்யம் சர்வ சேதனா சேதன வஸ்து விசேஷித்வம் ஞானபலாதி கல்யாண குணகணைகி தவையேவ பரதத்வம் சர்வ சேதனா சேதன வஸ்து சேஷித்வம் சொன்னா அனைத்து வஸ்துக்களுக்கும் அனைத்து சேத்தனா அச்சேதனங்களுக்கும் சேஷியா இருக்கக்கூடிய தன்மை அப்புறம் ஞான பல இத்தியாதி கல்யாண குணங்கணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் தவையேவ பரதரத்வம் சர்வ ஆதாரத்வம் எல்லாத்துக்கும் பரதரத்வம்னா பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் எல்லாத்துக்கும் ஆதாரத்வம் ஆதாரமாக இருக்கக்கூடிய தன்மை. அப்புறம் போட்டுண்டார் சிந்தித்த நிமிஷிதாதி சர்வ பிரவிற்த்திஷு தவையேவ பிரவர்த்தயித்ருத்வம் பிரவர்த்தயித்ருத்வம்னு சொன்னால் நீ தான் எல்லாத்தையும் பிரவர்த்தனம் பண்ணுற பிரவர்த்தனம் பண்ணுறதுன்னா தூண்டுறது பண்ணும்படி சோதனம் பண்ணுறது எதை சோதனம் பண்ணுன்னு கேட்டால் சிந்தித்த நிமிஷித்த நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரி ஆக்ஷன் இருக்குது. இந்த நிமிஷத்தன்னு சொன்னால் கண்ணு சிமெண்ட்டுன்றது இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் நம்மளை அறியாமையே பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் சிந்தித்தம் இருக்குது பாருங்க சிந்தித்தம்ன்றது இப்போது அது அது நம்மளுடைய ஆக்சுவலாக நம்மளுடைய வாலண்ட்ரின்னு தேவைன்னு தோன்றது ஆனால் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஏன்னா படுத்துட்டு தூங்கலான்னு போனால் மனசு மாட்டுக்கு எத்தையோ ஓட்டின்னே இருக்குது நம்மளால் நிறுத்தவே முடியல. அப்போ இந்த யோக சித்த விருத்தி நிரோதகான நிறுத்துறது தான் நம்மளுடைய வாலண்ட்ரி ஆக்ஷன் தேவையாக இருக்க வழிய சிந்தனை பண்ணுறதுக்கு வாலண்ட்ரி ஆக்ஷன் தேவைன்னு தோணலை அது மாட்டுக்கு ஓடிண்டே தான் இருக்குது மனசு அடங்க மாட்டேன்றது. அது மாதிரி ஆனாலும் என்ன தாத்பரியம் கேட்டால் சிந்தித்தேன்றதுக்கு ஒரு ஹியூமன் எஃபர்ட் தேவையாக இருக்கிற மாதிரி இருக்குது நிமிஷத்தாக்கு கிடையாது. ஆக மொத்தம் நம்ம நினச்சிட்டு நானாக கொண்டு பண்ணேன்னு அப்படி பார்க்கச்சு நம்ம வாலண்டரியாக பண்ணுறோமோ இன்வாலண்டரியாக பண்ணுறோமோ இதுவாக இருந்தாலும் இப்போ ஃபோனை எடுக்கிற மாதிரி ஃபோன் அடித்தா உடனே எடுத்துருந்தா யாருக்கும் சரி அடிக்கட்டுமேனு இருக்க முடியல உடனே எடுத்துடுறோம் ஸ்வைப் பண்ணி நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் ஏன் அது எடுக்காமே இருக்கலாமே நம்மளால முடியல நான் அப்புறம் கூப்பிட்றேன் பிஸியாக இருக்கேன் எடுக்கலன்னா அதான் அர்த்தம். ஆனால் என்ன பண்ணுறோம்னா எடுக்காமல் இருக்க முடியல உடனே எடுத்துடுறோம் எடுத்துட்டு நான் அப்புறம் பேசுகிறேன் சொல்லணும். அது மாதிரி எல்லாத்துக்கும் தவையேவ பிரவர்த்தயித்ருத்வம் இத்தியாதி அபரிமிதம் மகாத்மியம் ஸ்ருதம் இப்படிப்பட்ட எல்லையற்றவனுடைய மகாத்மியத்தை கேட்கப்பட்டது மகாத்மியம் கேட்கப்பட்டது. ஹி சப்தோ வக்ஷியமான திதிருக்ஷா தியோதனார்த்த ஹீன் ஏன் போட்டிருந்தானா அது வியாக்கரண விசேஷம் பவாபியோ ஹீன் போட்டிருந்தனால இது வரைக்கும் கேட்டாச்சு அப்படின்னு நிறுத்துறானா இல்லையா அப்புறம் என்ன அர்த்தம் மேலே ஏதோ விவக்ஷா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இன்னும்
சொல்லு அப்படின்னு கேட்கறதுக்காக இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு ஆசையை வெளிப்படுத்துறது. ஏவம் ஏதத் யதார்த்த இப்போ ஆத்மானம் பரமேஸ்வர திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா அப்படின்னு மூன்றாவது பத்தியத்தில் சொல்கிறா. ஏவம் ஏதத் யதா ஆத்த இப்படிலாம் நீ எப்படி சொன்னியோ நீ அது மாதிரி இருக்க. ஸ்வம் ஆத்மானம் பரமேஸ்வர உன்னுடைய இது இருக்கே ரூபம் இருக்கே அப்படித்தான் இருக்கு. அதை ஆத்மானம் திரஷ்டும் இச்சாமி நான் அதை பார்க்க ஆசைப்படுகிறேன். தே எதை ஐஸ்வரம் ரூபம் புருஷோத்தமா புருஷோத்தமா உன்னுடைய அந்த ஒரு ஐஸ்வர்யம் சொன்னால் லார்ட்ஷிப் அந்த ஒரு இது இருக்கணும். நான் லார்டுகள்லாம் எடுத்துடணும் மேல் நம்ம நம்ம எம்எல்ஏ எழுதிச்சு இங்கிலீஷில் லார்டு தேவையே இல்லை. ஸோ வெஸ்டர்ன் லார்டு நம்ம பரமாத்மானே போகணும் நம்ம. ஏன்னா ரொம்ப இதெல்லாம் பார்த்தா வேறு வேறு இரிட்டேட்டிங்காக இருக்கு. லார்டு அப்படின்னா லார்ட் செட்டுன்னு போட்டால் எதுக்கு லார்டுகள்லாம் தேவையில்லை எடுத்துடணும் அந்த வேர்டெல்லாம் இங்கிலீஷில் நம்ம நம்ம சொல்கிறத நம்ம போகணும் மேலே பரமாத்மானே போடு. இதெல்லாம் மாத்திரம் பகவான் போடுங்க இல்லாடி நான் அதான் எழுதுறேன். இந்த பத்திரிகையோட பகவான் தான் எழுதுறது லார்டுலாம் எழுதுறதே இல்லை. இனிமேல் என்னத்துக்கு லார்டுலாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப சோ வெஸ்டர்ன் இது. அதனால அப்போ ஹே பரமேஸ்வர ஏவம் ஏத்தது இது அவதிருதம் யதா ஆத்த ஃபம் ஆத்மானம் பிரவீஷி நீ எப்படி இருக்கியோ அப்படியே நீ ஒன்று டிஸ்கிரைப் பண்ணுறக்க சொல்லியிருக்க. புருஷோத்தமா ஆஷ்ரித வாத்சல்ய ஜலதே புருஷோத்தமா நம்ம சொன்னாலும் இல்லையோ பாஷிகாரோட ஆரம்பிச்சுட்டார். ஆஷ்ரித வாத்சல்ய ஜலதே ஆஷ்ரிதாளுக்கு ஒரு வாத்சல்யத்துல நிதி ஒரு சமுதிரமா இருக்கே. தவ ஐஸ்வரம் தத் அசாதாரணம் சர்வசிய பிரசாசித்திருத்துவே பாளையித்திருத்துவே சிரஷ்டிருத்துவே சம்ஹர்திருத்துவே பர்திருத்துவே கல்யாண குணாகரத்துவே பரதரத்துவே சகல இதர விசஜாத்தியத்வேச்ச அவஸ்திதம் ரூபம் திரஷ்டும் சாட்சாத் கர்த்தும் இச்சாமி திரஷ்டும் திரஷ்டும் அர்த்தம்னா சாட்சாத் கரிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். எப்படின்னு சொன்னால் அதில் நான் இதெல்லாம் பார்க்க லிஸ்ட் பண்ணுறேன். அதில் எல்லாரையும் கட்டளையிட்டு அந்த அந்த ஒரு தன்மை இருக்கணும் அதில். அப்புறம் எல்லாரையும் பாலனம் பண்ணுறது அதை பார்க்கணும். எல்லாரையும் உண்டாக்குறத பார்க்கணும். எல்லாத்தையும் அழிக்கிறத பார்க்கணும். எல்லாத்துக்கும் பர்த்தாவாக இருக்கிறதுனா அந்த பரிக்கிரமாக இருக்கிறது அல்லது ஒரு ஒரு பாதுகாப்பாக ரட்சகனாக இருக்கிறத பார்க்கணும். கல்யாண குணங்கள்லாம் அதில் பார்க்கணும். பரதரத்துவத்தை அதை பார்க்கணும். அப்புறம் எல்லாத்த காட்டிலும் விசஜாத்தியமாக இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கணும்னு இப்படிலாம் கேட்குறான். அதுக்கு உடனே பெருமாள்கிட்ட எப்படி விஜயாபனம் பண்ணணும்னு சொல்லித்தரா. மன்யசே இது தச்சக்கியம் மயா திருஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர தத்தோமேத்வம் தசைய ஆத்மானம் அவ்யயம் நான்காவது பத்தியத்தில் ஒருவேளை நீ நடிச்ச நினச்சின்னா என்னால் பார்க்க முடியும் நினச்சின்னா நீ எனக்கு அதை காட்டு அப்படின்னு அதில் ஒரு தாழ்ச்சியை நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் கொஞ்சம் காட்டு பார்க்கலான்னு எனக்கு இப்போ கேட்கல. எதி சக்னோ எதி சக்னோமி என்னால் முடியும்னு நினச்சின்னா இஃப் யூ திங்க் ஐ கேன் ஹாவ் அ இது விஷன் சொன்னால் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறேன். தத்து சர்வசிய சிரஷ்டு சர்வசிய பிரசாசித்ரு சர்வசிய ஆதாரபூதம் தத் ரூபம் மயா திரஷ்டும் சக்கியம் இது எதி மன்யசே உன்னுடைய அந்த அனைத்தையும் படைப்பவனாக அனைத்தையும் ஆள்பவனாக அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ரூபம் இருக்கே அது என்னால் பார்க்க முடியும்னு நினைச்சினா ததஹ யோகேஸ்வர யோகஹ ஞானாதி கல்யாண குண யோகஹ யோகஹன்னு சொன்னால் யோகேஸ்வரன் என்னதுக்கு அர்த்தம் பண்ணார். யோகேஸ்வரன் என்ன அர்த்தம் யோகஹாக்கு என்ன அர்த்தம் ஞானாதி கல்யாண குண யோகஹ அனைத்து விதமான கல்யாண குணங்களுக்கு உடையவனே பஷ்யமே யோகமேஸ்வரம் சொல்லப்படுறார் எட்டாவது பத்தியத்தில். இதிஹி வக்ஷதே தத் வதிரிக்தஸ்ய கஸ்யாபி அசம்பவி அசம்பாவிதானாம் ஞான பல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜசாம் நிதே உன்னை காட்டிலும் வேறு யார்ட்டு இதெல்லாம் இருக்காது. இந்த குணங்கள்லாம் வேறு யார்ட்டையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிதியே ஆத்மானம் துவாம் அவ்யயம் மே தர்ஷய உன்னுடைய அந்த அழியாத ரூபம் இருக்கே அதை எனக்கு காட்டு. துவம் அவ்யயம் இது கிரியா விசேஷனம் போட்டுண்டார். அவ்யயம்னா மாறாத ரூபம்னு அர்த்தம் இருந்தால் கூட அனைத்தையும் அர்த்தம் வந்துட்டில் ஷோ மீ இன் ஃபுல் டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் இன் என்டையரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு துவாம் சகலம் மே தர்ஷய இத்தியர்த்தா அனைத்தையும் காத்து காட்டு ஒன்று விடாமல் காட்டுன்னு தாத்பரியம் அவ்யயத்துக்குன்னு போட்டுண்டார். ஏவம் கௌதூகலான்விதேன ஹர்ஷ கத்கத கண்டேன பார்த்தேன பிரார்த்தித்தக பகவான் உவாச்ச இப்படி கௌதூகலத்தோடு இருப்பவனாக ஹர்ஷ கத்கத கண்டே கண்டேன அப்படியே அவனுக்கு ஒரு சந்தோஷமானது அவனை அடைக்கிறது. அப்
அப்படி ஒரு இது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். அப்படிப்பட்ட பிரார்த்தனால் பிரார்த்திக்கப்பட்ட பகவான் சொன்னார், என்ன சொன்னார், ஸ்ரீ பகவான் வாச்ச பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹசிரஷ நானா விதானி திவ்யானி நானா வர்ணா கிருத்தீனிச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ அஞ்சு ஆறு ஏழு ஆரம்பிச்சிட்டார் பாரு பாருன்னு, ஆனால் எட்டில் தான் திவ்யம் நிதாமித சக்ஷுன்னு சொல்ல போறார். பஷ்யமே பார்த்த பார்த்த பாரு ரூபாணி சதசோத சஹசிரஷ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ரூபங்கள்லாம் பாரு, நானா விதானி திவ்யானி மேனிஃபோல்டாக இருக்கு, எல்லாம் திவ்யமாக இருக்குது. திவ்யமாக இருக்குன்னா அப்ராக்கிருதமாக இருக்குது. அப்படிப்பட்டது நானா வர்ணாக்கிருதி நீச்ச, நானா வர்ணங்கள் ஆக்கிருத்தியும் ஃபார்ம்ஸும் வேறு வேறையாக இருக்குன்ற. பஷ்யமே சர்வாஸ்ரயாணி ரூபாணி அத சதசக சஹசசக ச பாரு, என்னுடைய இதை பாரு, அனைத்துக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாரு. நானா விதானி சொல்ல நானா பிரகாராணி திவ்யானி அப்ராக்கிருதானி, இங்கே இருக்கிறதெல்லாம் பிராகிருத சம்பந்தம். பிராகிருத சம்பந்தம் இருந்தாலே ரேடியன்ஸ் கம்மியாக இருக்கும், பிராகிருத சம்பந்தம் ரேடியன்ஸ் கம்மியாக இருக்கும். அதில் தான் தபஸ் பண்ணுறவாளுக்கு பார்த்து அவள் அந்த கொழுப்பெல்லாம் எரிச்சுடுறான், அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவளுக்கு ஒரு தேஜஸ் ஃபேஸில் தெரியுது. இப்போ சாதாரணமாக இருக்கிறவளுக்கு கொழுப்பு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எல்லாத்தையும் அதை இழுத்துன்றது தேஜஸ் எல்லாம், அதனால் தேஜஸ் இருக்க மாட்டேன்றது. ஆனால் தபஸ் பண்ண பண்ண அந்த காயக்லேஷம் பண்ண பண்ண அதான் அப்ராக்கிருத்தத்துக்கு என்ன வித்தியாசம்னா எப்பயும் அது திவ்ய தேஜஸோடு இருந்துருக்கும். நானாவர்ண ஆக்கிருத்தினி சுக்ல கிருஷ்ணாதி நானாவர்ணானி நானாகாரானிச்ச பஷ்ய, அனைத்தையும் பார், மல்டி எல்லாமே வேரியஸ் கலர்ஸ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் பாருன்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் சொல்கிறார், பஷ்ய ஆதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினவ் மருத்தஸ்ததா பகூனி அதிர்ஷ்டபூர்வாணி பஷ்ய ஆச்சரியானி பாரத, பஷ்ய பஷ்யன்னு போடுற நிறைய பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆதித்யர்களை பாரு, வசுக்களை பாரு, ருத்ரர்களை பாரு, அஸ்வினர்களை பாரு, மருத்த பாரு, இதெல்லாம் முன்னாடி பார்க்கப்படாதவே உன்னால. ஏதோ நீ ஒரு ஆதித்யரை பார்த்துருக்கலாம், பட் ஆதித்யான்னு போட்டுட்டார் பன்னெண்டு ஆதித்யனுடைய ரூபத்தில் பாருன்னு காஸ்மிக் ஃபார்ம்னு சொல்லுவார், அதை பாருன்றார். மம ஏகஸ்மின் ரூபேன்னு போட்டுட்டார், என்னோட ஒரு ரூபத்திலேயே பாருன்றார், என்னோட ஒரே ரூபத்தில், அதுவும் இந்த ரூபத்தில் கிருஷ்ணா இருக்கச்சேவே இந்த சரீரத்திலேயே பஷ்ய, இது ஆதித்யான், ஆதித்யான்னா பன்மை, எத்தனை பேர், துவாதச பன்னெண்டு பேர், வசூன் வசுக்கள் அஷ்டவ் அஷ்ட வசுக்கள், ருத்ரான் ஏகாதச பதினோரு ருத்ரர்கள், அஸ்வினவ் துவவ் இரண்டு அஸ்வினி குமாரர்கள், மருத்தக எத்தனை பேர், ஏகோன பஞ்சாசதம் நாற்பத்தொம்போது பேரா மருத்து மருத்கணங்கள்லாம் அவா பிரதர்ஷனார்த்தம் இதம், இதெல்லாம் வெறும் காட்டுறதுக்கு தான், ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேட்டிவ்ன்றார், உடனே இவ்வளோதான் நினச்சிக்காத, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இது அப்படிங்கிறார். தானி சர்வ இஹ ஜகதி பிரத்யக்ஷ திருஷ்டானி சாஸ்திர திருஷ்டானி ச யானி வஸ்தூனி தானி சர்வாணி அன்யானி அபி சர்வேஷு லோகேஷு சர்வேஷு சாஸ்திரேஷு அதிர்ஷ்டபூர்வாணி பகூனி ஆச்சரியானி வஷ்ய, இந்த லோகத்தில் எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கோ, சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் பார், இந்த லோகம் என்ன அந்த லோகம் என்ன அனைத்து லோகங்களையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கே, முன்னாடி பார்க்கப்படாத அனைத்தையும் பார் அப்படின்னு காட்டுறது. இஹைகஸ்தம் ஜகத்கஸ்தம் பஷ்யாத்ய சச்சராச்சரம் மமதேகே குடாகேஷ யச்சான்யத் திரஷ்டுமிச்சசி, ஏழாவது பத்தியத்தில் இஹன்னு போட்டுனர், இஹன இங்கேயே இப்பவே இந்த சரீரத்திலேயே ஏகஸ்தம்னு என்ன அர்த்தம்னா ஏக தேசத்தில் அர்த்தம், ஏன்னா ஜகத்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் பகவான் இருக்கான்றது கிடையாது, ஜகத்துன்றது பகவானுடைய ஸ்வரூபத்தில் ரூபத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது. அப்போ அவன் வந்து அதான் தேசிகன் சாதிக்கிறார், இதில் வரதராஜன் ஜெகத்தில் வச்சு திரிவிக்ரமனை அவதாரம் பண்ண, திரிவிக்ரமனை அவதாரம் பண்ணச்சு சின்ன உருவமாக வந்த இல்லையா, உன்னோட உருவம் வந்து ஆக்சுவலாக பெருசு, அப்படி சின்னதாக வந்து மூணு ஜகத்தையும் வியாபிக்கிற மாதிரி பண்ண, ஆக்சுவலாக ஜகத்தையே உனக்குள்ளே ஏகதேசமாக இருக்குச்சு, நீ அந்த ஜகத்தை வியாபித்த மாதிரி பண்ணினியேன்னு என்ன ஆச்சரியம்னு அனுபவிக்கிறேன், அதை விட பெருசாக இருந்துட்டு அதுக்குள்ளே போய் அது முழுக்க இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அனுபவம் அந்த மாதிரி அப்படி சொல்கிறாருங்க. இஹ மம ஏகஸ்மின் தேகே, இங்கே ஒரு இந்த என்னுடைய ஒரு சரீரம் இருக்கு இல்லையா அதில், அப்படி ஏகஸ்தம் ஏகதேசஸ்தம், ஏகதேசம்னா ஒரு ஒரு காணர்னு அர்த்தம், சச்சராச்சரம் கிருத்தம் ஜெகத் பஷ்ய, சச்சரம் என்ன அச்சரம் என்ன அனைத்துமுடைய ஜெகத்தை பார், எத்துச்ச அந்நியத்து திரஷ்டும் இச்சசி ததபி ஏக தேக ஏக தேச ஏவ பஷ்ய, வேற ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறியா
அதுவும் இந்த தேகத்திலேயே அந்த ஏகதேசத்திலே பார்த்துக்கோன்னு சொல்றார். இவன் பாமன் இப்ப வந்து மூச்சின் இருக்கா அர்ஜுனா, என்னடா இவர் மாட்டுக்கு பாரு பாருங்கிறார், பசியா பசியாங்கிற ஒண்ணுமே நமக்கு தெரியலையே அப்படின்றப்ப அப்ப சொல்றார், நதுமாம் சக்ஷிசே திரஷ்டம் அனேனேவ சசக்ஷுஷா திவ்யம் ததாமிதே சக்ஷு பஷ்யமே யோகமேஸ்வரம். சரிப்பா எனக்கு புரியுது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் புரியுது, உன்னுடைய இந்த மனுஷ கண்ணால் என்னை பார்க்க முடியாது, அதனால திவ்யம் ததாமி உனக்கு திவ்யமான சக்ஷுஷை கொடுக்குறேன், கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டுருவார். அந்த ஒரு இது பார்க்கறதுக்காக மட்டும்தான். இன்னைக்கே நம்ம நிறைய அனுபவங்கள்லாம் கேட்குறோம், இவ்வளோதான் உண்மை பொய்யும் தெரியல. சில பேர் சன்னியாசிகள்கிட்ட போகிறா, சில பேர்கிட்ட போகிறா, அவள் அது நெத்தியில் கை வைக்கிறா, வச்ச உடனே அவள் திடீர்னு சில விஷயம்லாம் வருதுன்றா, அப்புறம் அது போயிடுறது நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குச்சே. இது வந்து நாட் இம்பாசிபிள் தான் தோன்றது இல்லையா? இப்போ சொல்ல நிறைய பேர் போய் நெத்தி பொருளில் கை வச்ச உடனே அவளுக்கு ஒரு ஒரு விஷன் கிடைச்சதுன்னா சொல்கிறா பாருங்க நிறைய பேர். அதனால் இது வந்து இட் இஸ் நாட் அன்பிலீவபிள்னு தோன்றது, இட் இஸ் பிலீவபிள். அகம் மம தேக ஏகதேசே சர்வம் ஜகத்து தர்ஷயிஷ்யாமி, என்னுடைய இந்த தேகத்தில் ஒரு ஏகதேசத்தில் மொத்த ஜகத்தையும் காட்டுகிறேன். துவம் தூ அனேன நியமித பரிமித வஸ்து கிராகினா பிராகிருத்தேன ஸ்வச்சக்ஷுஷா மாம் ததாபூதம் சகல இத்தர விசஜாத்தியம் அபரிமேயம் திரஷ்டும் ந சக்கிஷே. உங்ககிட்ட ஒரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணுனால எதை பார்க்க முடியும்னா, நியமிதமாக பரிமிதமாக இருக்கக்கூடிய வஸ்து தான் பார்க்க முடியும். நம்ம கண்ணுக்கு நம்ம கண்ணோட ரேஞ்சுக்குள்ளே விஷயத்தை பார்க்க முடியும், அதனால்தான் கண்ணை விட பெருசாக விஷயத்தை பார்க்க முடியாது. அதில் சாங்கியன் வந்து சொல்கிறான், ஏன் பிரகிருதி நமக்கு தெரியலன்னு சொன்னால் நிறைய காரணம் சொல்கிறான். நம்ம கண்ணு இருக்கே உயிரிய பிறகு நமக்கு நிறைய பிளைண்ட் ஏரியாஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிளைண்ட் ஏரியாஸ் இருக்குது. இப்படி பார்த்துட்டுக்கோன்னா இங்கெல்லாம் இருந்தால் தெரியாது, இன்னொன்று கண்ணுக்கிட்ட கொண்டு போகிறோம் வச்சுக்கோங்க, இந்த விரலில் ஏதாவது எடுத்தாலும் தெரியாது எனக்கு, அப்போ தூரத்தில் இருந்தால் தெரியாது, நொல் அது நேரம் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் அவாவாளுக்கு, இல்லை இல்லை நான் கிட்டே எழுத்துட்டா வெளில எழுத்துட்டா இங்கே தெரியாது அங்கே தெரியாதுன்னு கண்ணைக்கிட்டே கொண்டு போனாலும் தெரியல, கண்ணாடி போட்டாலும் தெரியல, இப்படி இருக்குது. அதனால் இந்த கண் இருக்கே அது வந்து நியமித பரிமித வஸ்து கிராகி, ஏதோ ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா சயின்ஸை தான் சொல்கிறது பாருங்க, நான் ஆப்டிக்ஸ் கொஞ்சம் அதுக்காக அப்பப்போ எடுத்து பார்ப்பேன், ஆப்டிக்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஆப்ஜெக்ட் நமக்கு ஷேடோ வேறு ரேஞ்ச் இல்லை நமக்கு. இப்போ நம்ம ஒரு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஆப்டிக்ஸ் சொல்கிறதுனா உங்கள் இமேஜை கொண்டு வந்து இங்கே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது உள்ள, ஏன் பண்ண முடியுதுன்னா நீங்கள் அந்த பரிமித ஷேப்பில் இருக்கிறதுனால. இப்போ பெரிய எது இருக்குன்னா அதோட இமேஜ் வேறுறதுக்கு ரேஞ்சே இல்லையே, என்னால் பார்க்க முடியாது, அதான் அவனும் சொல்கிறான். அது மாதிரி உன்னோட இந்த இதனால் பார்க்க முடியாது. பிராகிருத்தேன ஸ்வச்சக்ஷுஷா மாம் ததாபூதம், எப்படி பிராகிருத கண்ணுனால சகல இத்தர விசஜாத்தியம், ஏன் அடிக்கடி சொல்கிறாருன்னா லோகத்தில் நம்ம எந்த வஸ்துவை பார்த்தாலும் இதை நான் பார்த்துக்கணும்னு சொல்கிறோம், எனக்கு தெரியுமே சின்ன வயசில் இதே மாதிரி விஷயத்தை பார்த்துக்கன்னு சொல்கிறோம். ஆனால் பகவான் அந்த மாதிரி சொல்லவே முடியாது, ஏன்னா அவனுடைய சொரூபமானது வேறங்கி பார்க்கவே முடியாது. ரெண்டு மூணு விஷயம் இருந்தால் தான் இன்னொன்று பார்க்கச்சே ஒன்று பார்த்துக்க ஸ்மரிச்சிக்க முடியும். அப்படிப்பட்ட அபரிமேயம் திரஷ்டும் ந சக்ஷிசே, அளக்க முடியாது என்னுடைய உருவம் இருக்கே அதை பார்க்க முடியாது. தவ திவ்யம் அப்ராக்கிருதம் மத் தரிசன சாதனம் சக்ஷு ததாமி, அதனால் உனக்கு திவ்யமான ஒரு கண்ணை கொடுக்கிறேன் என்ன பார்ப்பதற்காக. பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் மத அசாதாரணம் யோகம் பஷ்ய, எனக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய யோகத்தை பார். மம அனந்த ஞானாதி யோகம், அதாவது என்ன அனந்த ஞானாதி யோகம் தான் அந்த யோகம், அதை அனந்த விபூதி யோகம் ச பஷ்யத்தியர்த்தா, யோகத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. யோகம்ன்றது பகவானுடைய ஸ்வரூப ரூபத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம், ஐஸ்வரம்ன்றது அந்த விபூதிகள்லாம் அதில் கொண்டு வர, அதான் யோகமாக சொல்கிறது. அதே பார்னு சாதிக்கிறார் சஞ்சய் உபாச்ச. உடனே சஞ்சயன் வந்து அப்பப்போ ஒரு அவனுக்கு அப்டேட்டு, ஏவமுக்துவா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயா மாச வார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். ராஜன் இதில் ராஜா திருதராஷ்டிரம், திருதராஷ்டிரம் சொல்கிறான் அவன், ஏவமுக்துவா இப்படி சொல்லிட்டு ததா, அதற்கு பிறகு ராஜன் மகாயோகேஸ்வர ஹரிஹி, ஹரி யார், மகாயோகேஸ்வரன், எத்தனை யோகேஸ்வரன் பார்க்க போகிறோம், அதில் மகாயோகேஸ்வர தர்ஷயா மாச, தர்ஷயா மாசனா காண்பித்தான் பார்த்தாய பார்த்தனுக்கு பரமம் ஐஸ்வரம் ரூபம். ஏவமுக்துவா இப்படி கூறிவிட்டு சாரத்தியே அவஸ்திதா, சாரத்தியே அவஸ்திதான்றது சௌலபியத்துக்காக போட்டுட்டார். சாரத்தியம்ன்றது அந்த சரியிட்டில் இருக்கிற ரோல், அதில் இருந்துட்டு இருக்கிற கிருஷ்ணன், ஏன்னா வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போய் தனியாக அது பண்ணல, அங்கேயே அந்த இடத்துலயே பண்ணான்றதுக்காக இதெல்லாம் அவர் மேலே போட்டுக்கிறார். அந்த சாரத்தியத்தில் இருந்த கிருஷ்ணன் இருக்கானே, பார்த்தம் பார்த்த மாத்துல மாத்துல ஜஹ, பார்த்தம் இருக்கா இல்லை
இல்ல இல்ல கரெக்ட் தான், இல்ல 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 நான் கொஞ்சம் பிரமிச்சிட்டேன். அது கிருஷ்ணனுக்கு பார்த்த மாத்துல ஜெகம் சொன்னா கிருஷ்ணனுக்கு அர்ஜுனுடைய மாமா பிள்ளை, அதுக்காக வசுதேவருக்கும் இவருக்கும் குந்திக்கும் உறவு இருக்கு, பிரதர் சிஸ்டர் உறவு வருது. அதனால பார்த்த மாத்துலஜ மகாயோகேஸ்வர ஹரிஹி, பார்த்தனுக்கு மாமா பையனா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஹரி இருக்கானே, மகாச்சரிய யோகானாம் ஈஸ்வர, மகாச்சரிய பயங்கர ஆச்சரியமா இருக்கக்கூடிய யோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் அவன், பரபிரம்ம பூதஹ நாராயணஹ, பரபிரம்மமா இருக்கக்கூடிய நாராயணன், பரமம் ஐஸ்வரம் ஸ்வ அசாதாரணம் ரூபம் பார்த்தாய பித்ருஷ்வசு அப்படின்னு திருப்பி அங்க போட்டுண்டு. பெட்டனல் ஆண்டி இருக்காளோ பிரதா, பிரதான பேரு குந்திக்கு பிரதான பேரு, அதனால தான் அவனுக்கு பார்த்தன்னு பெயர் வருது. பிரதாயாக புத்திரனால பார்த்தன பேர் வருது. அவனுக்கு பிரதாயாக புத்திராய தர்ஷயாமாச காண்பித்தான். எது தது விவித விசித்திர நிகில ஜெகதாசயம் விஸ்வசிய பிரசாசித்ருச்ச ரூபம். விவித விசித்திர மெனி அண்ட் மேனிஃபோல்டு அப்படி இருக்கக்கூடிய ஜெகத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய தன்னுடைய ரூபத்தை காண்பித்தான் கிருஷ்ணன் சாதிக்கிறது. தச்ச ஈதம் அப்படின்னு அதுக்கு ஒரு வர்ணனை. இப்ப அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அநேக வக்ர நயனம், அநேகாத்புத தர்சனம், அநேக திவ்யாபரணம், திவ்ய அநேகோ அநேகோத்யதா யுதம் பத்தாவது பத்தியம், திவ்ய மால்யாம்பரதரம், திவ்ய கந்தானுலேபனம், சர்வாச்சரியமயம் தேவம், அனந்தம் விஸ்வத்தோமுகம் அப்படின்னு எல்லாம் அனந்தம் அநேகம் தான். அதுக்கு போடுகிற அநேக வக்ர நயனம், நிறைய முகங்கள் நிறைய கண்கள் அதுல, அப்புறம் அநேக அத்புத தர்சனம் சொன்னா அதுல பார்க்க வேண்டிய பல அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்தது, அநேக திவ்யாபரணம் திவ்யமான ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு, அப்புறம் அநேகமான ஆயுதங்கள் அப்படி இருந்தது, அப்புறமா திவ்ய மால்யாம் பரதரம் திவ்யமா இருக்கக்கூடிய மாலைகள்லாம் போட்டுருக்கான், திவ்ய ட்ரெஸ் போட்டுருக்கான் அம்பரதரம், அப்புறம் திவ்ய கந்தான் லேபனம் நல்லா திவ்யனா அவன் சர்வ கந்தன், அதனால எல்லா வாசனைகள்லாம் வந்துட்டுருக்கு, அப்புறம் சர்வ ஆச்சரியமயம் தேவம் ஆச்சரியமான தேவன் இருக்கு, அனந்தம் விஸ்வதோமுகம்னு சொன்னால் எல்லாத்தையும் பார்க்கறது, ஃபேஸிங் எவ்ரி டைரக்ஷன் அர்த்தம். தேவம், தேவம் என்ன, தியோதமானம், திவுன்ற தாத்துக்கே ஒரு லைட் காந்தி, லஸ்டரஸ் ஃபார்ம்னு பேர். அதால் தான் இன்றைக்கும் நம்ம டிவிலெல்லாம் கட்டச்சே கூட தேவர்கள்லாம் என்ன வந்தால் அப்படி வானத்துலேருந்து லைட்டோட வர மாதிரி போடுறோம். ஏன்னா லைட் லைட் ஏன்னா அவளுக்கு சயின்ஸ் பிரகாரம் சொல்லணும்னா மேட்டர் கிடையாது. இப்போ நம்மளும் ஆக்சுவலாக ஆத்மாவும் ஞான சொருப்பம் சொன்னால் நம்ம லைட்டு தான், நம்ம லைட்டு தான். ஆனால் இப்போ இது நிறைய டென்சிட்டி இருக்குது இல்லையா, டென்ஸாக இருக்கிறதுனால அந்த லைட்டு வெளில வரதே இல்லை, அதை போட்டு அமைக்கிடுறது. ஆனால் தேவர்களுக்கு சரீரத்தில் பிரகிருதி சம்பந்தம் இல்லாததுனால அந்த லைட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு, அந்த காந்தி அப்படி இருந்துகிட்டே இருக்கு அவளுக்கு. அதான் தியோதமானம் அனந்தம், தியோதமானம்னா அந்த ரெஸ்பெண்டாக இருக்கிறது, அனந்தம்னா என்னது, காலத்ரய வர்த்தி நிகில ஜெகதாஸ்ரயத்தையா, அனந்தம்னு சொன்னால் மூன்று காலத்தில் இப்போ பெரிய உருவமாக இருந்தால் வச்சுக்கோ, நம்ம இந்த பாகத்தை இந்த காலத்தில் பார்த்தேன் அப்படின்னா இல்லை, இது வந்து காலத்ரயத்துக்கு வர்த்தி நிகில ஜெகதாஸ்ரயத்தையா, மூன்று எல்லா காலங்களையும் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஜெகத்துக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய தேசகால பரிச்சேதனார்கம் விஸ்வதோமுகம், இந்த தேசத்தில் இருந்தது இந்த காலத்தில் இருந்ததுன்ற லிமிடேஷன்ஸே இல்லாத விஸ்வதோமுகம், விஸ்வதிக் வர்த்தி முகம், அனைத்து டைரக்ஷன்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரு ரூபம், சர்வோச்சித திவ்ய அம்பர கந்த மால்யாபரணாயுதான்விதம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டார். அப்படியே அந்த வாசனை என்ன, மாலை என்ன, ஆபரணம் என்ன, ஆயுதங்கள் என்ன, அனைத்தையும் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ரூபத்தை அப்படின்ற ரூபம். தாம் ஏவ தேவசப்த நிர்திஷ்டாம் தியோதமானதாம் விஷ்ணஷ்டி. இப்போ தேவசப்தம் போட்டுனாரா இல்லையா, அது எப்படிப்பட்ட அந்த அந்த லைட்டுக்காக பிரகாசத்துக்காக சொல்றார், திவி சூரிய சஹசிரஸ்ய பவே யுகபத்துத்திதா எதிபா சதுஷி சா சியாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹன்னு பன்னெண்டாவது பத்தியத்தில், ஒரு கால் ஆயிரம் சூரியன் ஒரே சமயத்தில் உதிக்க வேண்டுமே ஆனால்னா ஆயிரம் சூரியன் உதிக்காது, உத்ரேக்ஷது உதிச்சதுன்னா, ஏன்னா ஒரு சூரியன் உதிச்சு நம்மளை தாங்க முடியல, ஆயிரம் சூரியன் அது சில சில சூரியன் உதிக்க வேணாம்னு தோன்றது இப்போ. அது மாதிரி ஆயிரம் சூரியன் உதிக்க போகிறது இல்லை, அப்படி உதிச்சதுன்னா யுகபத்து ஒரே சமயத்தில் இருந்தால் அந்த அந்த வெளிச்சம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் பகவானுடையது, அந்த காந்தி அந்த தேஜஸானது.
தேஜசா அபரிமிதத்வ தர்சனார்த்தம் இதம். அந்த தேஜஸானது அபரிமிதம்னு சொல்றதுக்காக வந்ததே ஒழிய உடனே யாரும் அந்த இதில் இறங்க வேண்டாம். ஆயிரம் சூரியன் உதிக்க உதிக்குமா உதிக்காதன்றதெல்லாம் இல்லை, ஒரு உத்பிரேட்சை. அக்ஷய தேஜஸ்வரூபம் இத்தியர்த்தா, அக்ஷயன்னா அந்த தேஜஸ்வரூபத்துக்கு எந்த விதமான ஒரு குறைவே கிடையாது அப்படிப்பட்ட ரூபம். தத்ரைகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் பிரபிபக்தம் அநேகதா அபஷ்ய தேவதேவஸ ஷரீரே பாண்டவஸ்ததான். இல்லை சஞ்சயன் சொல்லியிருந்தான், அதெல்லாம் சஞ்சயனும் கொடுத்து வச்சிருந்தான், அவனுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கிடைச்சிது அவனுக்கும் அதெல்லாம். அப்போ சொல்கிறான் பாண்டவ ததா அபஷ்யத்தை, பாண்டவன் அதெல்லாம் அர்ஜுனனை போய் பார்த்தான். யாருக்கு? தேவதேவசிய தேவாதிராஜன் தேவநாதன் அவனுடைய சரீரத்தில். அத்த ஏகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம், அவனுடைய சரீரத்தில் எங்கேயோ ஒரு மூளையில் ஒரு அந்த இதானது மூளையில் இது ஒட்டின்னு இருக்கு, ஜெகத்தானது ஒட்டின்னு இருக்கு இல்லையா. பிரபிபக்தம் அநேகதான்னு பலவாறாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஜெகத்தை பார்த்தான். தத்ர தத்ரனா அனந்தாயாம் அவிஸ்தாரே அனந்த பாகூதர பக்த நேத்திரே அபரிமித தேஜஸ்கே அபரிமித திவ்யாயுத திவ்யாயுதோ பேதே அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறார். எங்கன்னு சொன்னால் தத்ரானா அங்குன்னு அர்த்தம். எங்கன்னு கேட்டால் அவனோட சரீரத்திலேயே அனந்தாயாம் அவிஸ்தாரே அனந்தாயாம விஸ்தாரே அனந்த பாகூதர பக்த நேத்திரே அப்படி எல்லாம் அன்லிமிட்டடாக இருக்கக்கூடிய விஸ்தரமாக இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தோல் தோள்பட்ட இருக்கு, ஏகப்பட்ட வயிறு கண் வாய் எல்லாம் இருக்கு. அந்த ஃபோட்டோ தான் கூட போடுறா பாருங்க, எல்லாம் ஒரு விஸ்வத்தோமுகம் அந்த இது இருக்கு இல்லையா. இப்போ புருஷ சுத்தமானது சொல்றது சகச சீர்ஷா புருஷன் சொல்றது இல்லைன்னா அது அப்படியே இங்கே ட்ரமாட்டிக்காக அதை அதை போட்டிருக்காரு. ஆயிரம் தலைன்னா ஆயிரம்னா ஆயிரம் இல்லை, நிறைய அர்த்தம் வந்துட்டு இல்லை, ரெப்ரஸன்டேஷன் தான். அபரிமித தேஜஸ்கே எல்லையில்லாத தேஜஸை உடைய, அபரிமித திவ்யாயுதோ பேதே எல்லையில்லாத ஆயுதங்கள்லாம் கொண்ட, ஸ்வோச்சித அபரிமித திவ்ய பூஷணே அதற்கு ஏற்றாப்போல் இருக்கக்கூடிய அபரிமிதமான பூஷணங்கள், திவ்யமால்யாம் பரதரே திவ்யமான மால்யம் என்ன அம்பரம் என்ன போட்டுருக்கார், திவ்ய கந்தானுலேப்பனே அனந்த ஆச்சரியமையே தேவதேவசிய திவ்யே சரீரே. இப்படிப்பட்ட அவனுடைய தேவாதிராஜனுடைய திவ்யமான சரீரத்தில் அநேகதா பிரபிபக்தம், அநேகதா தான் அந்த கால் துணைக்கால் வேணாம் அந்த இதில் அநேகாதான்றது பிறகு அநேகதா மேனிஃபோல்டாக இருக்கக்கூடிய பிரபிபக்தம்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய எப்படிப்பட்டது, பிரம்மாதி விவித விசித்திர தேவ திரியங் மனுஷ்ய ஸ்தாவராதி போக்திருவர்க்க அங்கே நிறுத்தினார் ஐஃபன். அங்கே பிரம்மா முதல் விவிதமாக விசித்திரமாக இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, திரியக் என்ன, ஸ்தாவரம் என்ன, இவைகள் என்னது போக்திரு வர்க்கங்கள். போக்திரு வர்க்கங்கள்னா என்ஜாயஸ்னு அர்த்தம், எல்லாம் என்ஜாய் பண்ணுறது. எதை என்ஜாய் பண்ணுறது? அவ அதில் கர்ம பலன் அனுபவிச்சுருக்கு இல்லையா. அப்போ போக்கியமாக இருக்கிறது என்னது, பிருத்திவியந்தரிக்ஷ ஸ்வர்க பாதாள அதல விதல சுதலாதி போகஸ்தான. இப்போ இதெல்லாம் போகஸ்தானங்கள். எது? பிருத்திவி அந்தரிக்ஷம் ஸ்வர்க பாதாள எல்லாம் லோகங்கள் இருக்கும்னா அத்தல சுத்தல அந்த பாத்தாங்கள்லாம் போக அதெல்லாம் போகஸ்தானமாக இருக்கு. அப்புறம் போக்ய போகோபகரண பேத பின்னம் பிரகிருதி புருஷாத்மகம் கிருஷ்ணம் ஜெகத்து. ஸோ போக்யமாகவும் போகத்துக்கு உபகரணமாகவும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலம் இருக்கு இல்லையா. இப்போ பிரகிருதி பாருங்கள், நம்ம சரீரமும் பிரகிருதி தான், நம்ம சாப்பிட்றதும் பிரகிருதி தான். அப்போ நமக்கு அதில் அனுபவம் ஏற்படுறதுக்கும் போக்கியமாகவும் இருக்குது, இந்த ஆத்மா ஒரு இடத்துல இருக்கா இல்லையா, போகஸ்தானமாகவும் இருந்துருக்கு. அப்போ இருக்கிறதுக்கும் இருக்குது, அதுவே போக்கியமாகவும் ஆறுது. அப்படிப்பட்ட ஜெகத்து கிருஷ்ணம் ஜெகத்து அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தஸ்தர்பம் பிரவர்த்தத்தேன்னு பார்த்தோம், பத்தாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். அந்ததே கதயிஷ்யாமி விபூதீர் ஆத்மனா சுபாகான்னு அதையும் பார்த்தோம். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசேஸ்தத ஆதித்யானம் அகம் விஷ்ணு இத்தியாதினா ததஸ்தி விநாயத்து சியானு மயாபூதம் சிதராச்சரம்னு இவ்வளவு பத்தாவது அத்தியாயத்தில் சொன்னதெல்லாம் இப்போ பார்க்குறோம். என்னை விட்டு நான் இல்லாத வஸ்து கிடையாது அப்படின்னு அனைத்தையும் எல்லாம் கிட்டந்தான் வருதுன்றத விஷ்டபியம் அகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சன சிதோ ஜகத்துன்னு அந்த கடைசி ஸ்லோகத்தில் சொன்னார். இத்தியந்தேன நாற்பத்தெண்டாவது பத்தியம் தான் கடைசி பத்தியம் பத்தாவது அத்தியாயத்தில், அது வரைக்கும் இத்தியந்தேன உதிதம் இதெல்லாம் தோன்றியவைகள். ஏகஸ்தம் ஏக தேசஸ்தம் பாண்டவ பகவத் பிரசாதலர்த்த தத் தர்சன அனுகுண திவ்ய சக்ஷுகு அபஷ்யத்து. பாண்டவன் அர்ஜுனன் பார்த்தான், எப்படி பார்த்தான், பகவான பிரசாதத்தினால கிடைச்ச அந்த தர்சனத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய திவ்ய சக்ஷுத உடைய அந்த பார்த்தனானவன் பார்த்தான்னு கடைசியில் முடிச்சுக்கிறார்.
ததஸ்த விஸ்மயாவிஷ்டஹ ஹிருஷ்டரோமா தனஞ்சயஹ பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலி அபாஷதஹ ததஹ. பார்த்துட்டே இருக்கான். அதற்கு பிறகு விஸ்மயாவிஷ்டஹன ஒரே ஆச்சரியம். எவ்வளவு ஆச்சரியம்னா, வாய பசங்களுக்கு பசங்களா அது எதிர்பார்க்காதப்ப ஏதாவது விஷயத்துக்கு ரொம்ப கொடுத்துட்டு வச்சுக்கோ, அப்படியே அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எதுவும் சொல்லாதுகள், அப்படியே பிரமிச்சு போயிருக்கிற மாதிரி விஸ்மயாவிஷ்டஹ ஹிருஷ்டரோமா ஹாரிபிரேஷன் ஆயிடுது, மயிர் கூச்சல் அடைஞ்சதெல்லாம். அப்படிப்பட்ட தனஞ்சயன் பிரணம்ய சிரசா தலையால் வணங்குறான், விழுந்து வணங்குறான். தேவம் கிருதாஞ்சலிஹி அபாஷத, அப்படியே அஞ்சலி கையை கூப்பிட்டு பெருமாள்கிட்ட சொல்றான். ததஹா தனஞ்சயா மகாச்சரியசிய கிருஷ்ணஸ்ய ஜகதஹ ஸ்வதேக ஏகதேசேன ஆசிரயபூதம் கிருஷ்ணஸ்ய பிரவர்த்தயிதாரம் ச. அந்த ஆச்சரியத்துக்கு காரணங்கள் சொல்லிக்கிறார். மொத்த ஜகத்தும் ஒரே இடத்துல இருந்துட்டு அதுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய அப்படி பிரவர்த்திய பிரவர்த்தா இருக்கக்கூடிய ஆச்சரியத்தம அனந்த ஞானாதி கல்யாண குணகணம் தேவம் திருஷ்டுவா. ஆச்சரியத்தமமா இருக்கக்கூடிய அனந்தன இன்ஃபினிட்டாக கூடிய ஞான குணங்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு விஸ்மயாவிஷ்டஹ ஹிருஷ்டரோமா சிரசா தண்டவது பிரணம்யன்னு போட்டுண்டார். அப்படியே வந்து சேவிக்கிறான் அர்ஜுனன். வேற என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கிருதாஞ்சலிஹி அபாஷத, அப்படியே அஞ்சலி பண்ணிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான் அர்ஜுன உவாச்ச, பஷ்யாமி தேவான் ஸ்தவ தேவதேஹே சர்வான் ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மானமீஷம் கமலாசனஸ்த கமலாசனஸ்தம் ரிஷீம்ச சர்வான் உலகாஞ்ச தீப்தான். பிரம்மாணம் வந்ததுல பிரம்மணம் இருக்கு, அது மாத்திங்க பிரம்மாணம் ஈஷம். 15வது மூணாவது பத்தத்துல பிரம்மாணம் ஈஷம். அர்ஜுனன் சொல்றா பஷ்ய, இந்த புக்ல பிரம்மணம்னு இருக்கு, பிரம்மாணம் இருக்கு. அர்ஜுனன் சொல்றா பஷ்யாமி பார்க்கிறேன், தேவான் தவ தேவ தேகே தேவர்கள்லாம் உன்னுடைய தேகத்துல பார்க்கிறேன், சர்வான் ததா பூத விசேஷ சங்கான் இந்த பூத ராசிகள்லாம் பார்க்கிறேன், பிரம்மாணம்னா பிரம்மாவை, ஈஷன்னா சிவனை, கமலாசனஸ்தம் சிவன் எங்க இருக்கான்னு கேட்டா பிரம்மாவுக்கு உள்ள ஊஞ்சின்னு இருக்கான். ஏன்னா லோகம் எப்படி நம்ம விசுவலைஸ் பண்ணிக்கணும், பிரம்மா தான் முதல் சிருஷ்டி, அப்ப அவருக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லி எல்லாம் இப்படி இல்லை இப்படி போகும், எல்லாம் ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சிவனை பார்க்கிறேன், ரிஷிகள் எல்லாம் பார்க்கிறேன், இல்ல உரகம், உரகம்னா அந்த பாம்பு இத்தியாதிகள்லாம் எல்லாம் ஜெகஜோதியா ஷைனிங்கா இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கிறேன்னு அவன் சாதிக்கிறான். தேவ தவ தேகே பகவானே உன்னுடைய தேகத்துல சர்வான் தேவான் பஷ்யாமி, சிருஷ்டியில ஒண்ணு பாக்கி இல்லை, அதுக்காக தான் அவளத்தையும் சொல்றான். எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு இண்டிகேஷன் தான், அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் தேவர்கள், இந்த பக்கம் பாம்புன்னு சொன்னா ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா, பார்த்தா லோகத்துல பாம்புகள் தான் லோயஸ்ட் கிரியேச்சர்ஸ் வர்றதுனால ரெண்டுத்தையும் கவர் பண்றான். அப்படி ததா சர்வான் பிராணி விசேஷானாம் சங்கான், இதனோட இருக்கக்கூடிய அனைத்து மிச்சம் என்னென்ன பிராணிகள்லாம் இருக்கோ அதோட கூட்டம் கூட்டமா அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ததா பிரம்மாணம், பிரம்மாணம்னு யாரு, சத்துர்முகம், சத்துர்முகனை பார்க்கிறேன், அண்டாதிபதி, மொத்த பிரபஞ்சமும் அண்டம் எடுத்துட்டோம்னா அதுக்கு அண்டாதிபதி அவன் இருந்துட்டு இருக்கான். ததா ஈஷம் கமலாசனஸ்தம் கமலாசனே பிரம்மணி ஸ்திதம், அப்ப பிரம்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய சிவன், என்ன தாத்பரியம் கேட்டா பிரம்மாவுக்கு அடங்கின சிவன் அர்த்தம். அதான் ஆழ்வார்கள் சொல்லிச்சு நாராயணன் நான்முகனை படைத்தான்னு சொல்லிச்சு, நான்முகனும் தான்முகனும் சங்கரனை தான் படைத்தான், ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குள் அடங்கியிருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஈஷனை பார்க்கிறேன். ததா தேவரிஷி பிரமுகான் சர்வான் ரிஷி, நாரதர் முதலிய அனைத்து ரிஷிகளையும் பார்க்கிறேன், உரகாஞ்ச வாசுகி தக்ஷகாதீன் தீப்தான், வாசுகி தக்ஷகன் ஆகிய அந்த உரகங்களையும் பாம்புகளையும் பார்க்கிறேன். தீப்தன்னா தீப்தா, தீப்தான் சொன்னா பிரகாசமா இருக்கிறது, திவ்யான் இருக்க, ரெண்டு பதம் போட்டிருக்கால பிராக்கெட்ல, ரெண்டு பதமே வரும், தீப்தான் திவ்யான் ரெண்டுமே சேரும். அநேக பாஹூதர பக்திர நேத்திரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோனந்த ரூபம் நாந்தம் சின மத்தியம் ந புனஸ்தபாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப அப்படின்றா. அநேக பாகூதர பக்த நேத்திரம், அநேகம்னா நிறைய, பாகுனா இந்த தோள்பட்ட, உதரம் என்ன, பக்திரம் என்ன, நேத்திரம் என்ன, வயிறு, முகம், கண் அல்லது வாய், பஷ்யாமி
சர்வதோ அனந்த ரூபம், அனந்த ரூபத்தை எல்லா இடத்துலையும் பார்க்கிறேன். ந அந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதியம், உனக்கு ஆதி இல்லை, அந்தம் இல்லை, மத்தியம் இல்லை. குறிப்பிட்ட ஃபார்ம் பார்த்தா தான் இது ஆதி இது சொல்ல முடியும். அதனால எதுவுமே இல்லைன்ட்டான். பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப அநேக பாகூதர பக்த நேத்திரம், அனந்த ரூபம் துவாம் சர்வதா பஷ்யாமி, எல்லாரும் இதாக இருக்கு. எங்கே பார் உன்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகம் என்ன, வாய் என்ன, கண் என்ன தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. விஸ்வேஸ்வர விஸ்வசிய நியந்த விஸ்வரூப விஸ்வசரீர, அப்படின்னா விஸ்வரூபம் சொன்னா விஸ்வத்தையே சரீரமாக உடையவனே, எதா துவம் அனந்த, ஏன்னா நீ தான் அனந்தன்னா இன்ஃபைனைட் முடிவில்லை. அத்த தவ ந அந்தம் ந மத்தியம் ந புனக தவ ஆதிஞ்ச பஷ்யாமி, விஸ்வத்தையே சரீரமாக இருக்கிறதுனால அதனால் உனக்கு ஆதி இல்லை, அந்தம் இல்லை, மத்தியமும் இல்லைன்னு சொல்கிறான். 18 வரைக்கும் பார்க்கலாம். 19 பெருசாக இருக்காது, அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்னும் ரெண்டு பார்த்துடலாம். கிரீட்டினம் கதினம் சக்கரணம் ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி துவாம் துர்நிரீக்ஷம் சமந்தாத் தீப்தானலார்க்க த்யுதி த்யுதிம் அப்ரமேயம். 17 வரைச்சு கிரீட்டினம், கிரீட்டம்னு சொன்னால் அந்த கிரீடம், கிரீட்டினம்னா கிரீடத்தை போட்டு கொண்டிருப்பவன், அணிந்து கொண்டிருப்பவன், கதினம்னா கதையை உடையவன், சக்கரன்னா சக்கரத்தை உடையவன். நீ யாரு? தேஜோராசிம், தேஜோராசிம் தேஜஸோட ஒரு குவியல் அப்படி இருந்துருக்கான். சர்வதா தீப்தமந்தம், எல்லா டைரக்ஷன்லேருந்தும் பிரகாசமாக இருந்திருக்கக்கூடியவன். பஷ்யாமித்வாம், உன்னை பார்க்கிறேன். துர்நிரீக்ஷம், துர்நிரீக்ஷம்னா பார்க்கறதே கஷ்டம். நம்ம சூரியனே பார்க்கறதோ அப்படி கண்ணால் பார்த்துட்டு வேற எங்கேயே பார்த்தா பிளைண்ட் ஆகிடும், அப்படியே எல்லாம் இருட்டாக தெரியுது. அப்படிப்பட்ட துர்நிரீக்ஷம் சமந்தாத்துன்னு சொன்னால் ஃப்ரம் ஆல் சைட்ஸ், தீப்த அனல அர்க்க திதி அப்ரமேயம், எல்லாம் ஒன்றா எரியுது. நெருப்பு ஒரு பக்கம், இந்த பக்கம் திரும்பலான்னா சூரியன் இந்த பக்கம் இருக்குது, திரும்ப நெருப்பு இருக்குது, எல்லாம் பற்றி நெறியிறது. அப்படி அந்த அளவுக்கு ஒரு காந்தி தீப்தி, அப்ரமேயம்னா அளக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது. தேஜோராசியம் சர்வதோ தீப்திமந்தம் சமந்தாது துர்நிரீக்ஷம் தீப்தாளாக தித்தி அப்ரமேயம் துவாம் கிரீட்டனம் கதினம் சக்கரம் ச பஷ்யாமின்னு ஈஸியாக புரியறதுனால அவர் அன்மயத்தை கொடுத்துட்டார். அப்படியே அன்மயம் இது, இந்த ஸ்லோகத்துக்கு அவர் கொடுத்துருக்கிறது அன்மயம். பஷ்யாமி கிம் பஷ்யாமி அல்லது கம் பஷ்யாமின்னு கேட்டால் சக்கரணம் பஷ்யாமி, அப்புறம் கதினம் பஷ்யாமி, கிரீட்டனம் பஷ்யாமின்னு ஒவ்வொன்றா அன்வயம் பண்ணிக்க வேண்டியதுதான். சம்ஸ்கிருதம் படித்தா இப்போ சொல்கிற விஷயம் ஈஸியாக புரியும். ஸ்லோகத்துக்கு அன்வயம் அது, உரைநடைப்படுத்தல்னு பேர் அதுக்கு. அன்வயம் பண்ணுறதுன்னா அப்படியே உரைநடை எழுதிட்டு இருந்தது, ஏன்னா மிச்சம்லாம் கிளியராக இருக்கு. துமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் துமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவமவ்ய சாஸ்வதம் சாஸ்வத தர்ம கோப்தா சனாதனஸ்துவம் புருஷோ மதோமேன்னு 18 பத்தியத்தில் துவம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம், நீ தான் அக்ஷரம்னு சொன்னால் மாற்றத்தை எல்லாத்துக்கும் சொல்ல போகிற அர்த்தம் சொல்ல போகிறார். அக்ஷரம்னா இம்மியூட்டபிள் இம்பெரிஷபிள் அழியாத ஒரு தன்மை. பரமம் வேதிதவ்யம், ஏன்னா பிரம்மஞானம் தான் மோட்சத்தை கொடுக்க போகிறது. அதனால் தெரிஞ்சுக்க வேண்டியதுலேயே என்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக, வாட் இஸ் த பெஸ்ட் திங் டு பி நோன்னா அது பிரம்மஞானம் தான். துவம் அஸ்ய விஸ்வசிய பரம் நிதானம், நிதான காரணம், நிதான் அந்த இதுக்கு காரணமாக இருக்க. துவம் அவ்வயா, இருந்தாலும் காரணமாக இருந்தாலும் உனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா சில சமயம் லோகத்தில் நம்ம பார்க்கச்சே காரண காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காரணம் சிதஞ்சு தான் காரியமானது உண்டாருது, அல்லது காரணத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். காரணத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் காரியம் உண்டாகாது. ஆனால் இப்போ பிரம்மமானது ஜெகத்துக்கு காரணமாகும்னு சொன்னால், ஆனால் அதுக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சாஸ்வத தர்ம கோப்தா, சாஸ்வதமாக இருக்கக்கூடிய தர்மத்தை காப்பவன் நீ, சனாதனஹா சனாதனஹானா எப்பயும் இருக்கிறது, அதான் அந்த தர்மத்துக்கு சனாதன தர்மம்னு பெயர். இந்து மதத்துக்கு சனாதன தர்மம்னு சொன்னால் எப்பயும் இருக்கக்கூடிய தர்மமானது. துவம் புருஷா அதோமே, சனாதனமாக இருக்கக்கூடிய புருஷன் நீ தான் அப்படின்னு எனக்கு தோன்றதுன்னு சொல்கிறான். உபனிஷத்து வித்யே வேதிதவ்யே, உபனிஷத் சொல்கிறது ரெண்டு வித்தியைகள் அறியப்பட வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இத்தியாதிஷு வேதிதவியதையா நிர்திஷ்டம் பரமம் அக்ஷரம் துவமேவ, அதில் சொல்லப்பட்ட அதில் வசத்தியான வித்யை இருக்கே அது நீ தான், உன்னை தான் தெரிஞ்சுக்கணும். அஸ்ய விஸ்வசிய பரம் நிதானம் விஸ்வசிய அஸ்ய பரம ஆதாரபூதா துமேவ, இந்த விஸ்வத்துக்கு நிதானம் சொன்னால் அதில் சப்ஸ்ட்ரேட்டம் அல்லது ஒரு பேஸாக இருக்கக்கூடியது நீ தான். துவம் அவ்வயா வியரகிதா, அப்படி இருந்தாலும் உனக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யத் ஸ்வரூபா
யத் குணஹ யத் விபவஸ்ச த்வம் தேனையேவ ரூபேண சர்வதா அவதிஷ்டசே. என்ன உனக்கு சுரூபமோ குணமோ விபவமோ நீ அப்படியே இருக்க, மாற்றம் கிடையாது உனக்குன்னு அர்த்தம். ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தேன்னு சொல்லணும்னு அழுகாரம். சாது சனத்த நிலையம் கஞ்சனை சாதிப்பதற்குன்னு சொல்லச்சு. அது ஒரு இடம். இன்னொரு இடத்துல கேடில் மனித பிறவியில் தோன்றி அந்த இடத்துல ஆழ்வார் தான் சொல்றார். பெருமாளுக்கு எந்த விதமான ஒரு இதுவே கிடையாது, கிடையாது, அப்படியே இருக்கான் அஜகத்து. அவனுடைய எல்லா எப்பயுமே அந்த அவனுடைய விபூதி அவனுடைய குணங்கள்லாம் அவனை விட்டு எப்பயுமே பிரியாமையே இருக்குன்னு தாத்பரியம். அதுக்கு சாஸ்வத தர்ம கோபதான் சொன்னா, சாஸ்வதசிய நித்தியசிய வைதிகச தர்மஸ்ய ஏவம் ஆதிவிஹி அவதாரஹி துவமேவ கோப்தா. என்ன பண்ணணி, அப்பப்போ அவதாரம் பண்ணி வேதத்தை காப்பாற்ற, வேதத்தை காப்பாற்றினால வைதிக தர்மத்தை நீ தான் காப்பாத்தின்னு இருக்க, அதனாலேயே அது சனாதனமா இருந்துட்டு இருக்கு. சனாதனஹ துவம் புருஷோ மதோமே, நீ தான் சனாதனமா இருக்கக்கூடிய பரம புருஷன் நீ தான் அப்படின்னு என்னுடைய மத்தின்னு சொல்றா. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு தைத்திரியாரணிகத்துல வாக்கியம் இருக்கு. பராத்பரம் புருஷம்னு முண்டகோபனிஷத்துல இருக்கு. அப்படிப்பட்ட புருஷன் நீ தான். புருஷன் சொல்றதுக்கு பிரமாணம் காட்டுற உபனிஷ ஸ்ருதியிலேயே இருக்கு புருஷம்ன்ற பதம். அதனால இத்தியாதிஷு உதித சனாதன புருஷ துவமேவ இதிமே மதஹ ஞாத. அப்படிப்பட்ட சனாதன புருஷன் ஆக்கக்கூடியது நீ தான் எனக்கு இப்போ நல்லா தெரியுது. எது கூட திலக துவம் ஏவம் பூத இதானின் சாட்சாத் கிருத்தக மயா இத்தியர்த்தக. எதுக்குள்ள திலகமான இருந்தா கூட நீ உன்னை இவ்வாறாக எனக்கு காட்டினாய், நான் உன்னை சாட்சாத் கரித்தேன்னு இதுக்கு தாத்பரியமா இருக்கு. பத்தொன்பதுலேயே நம்ம அடுத்ததுல வியாக்கரணம் பெருசா இருக்குதுங்களா? சக்ஷசேன்றது கர்மணி பிரயோகம். எங்க பார்த்தோம் நம்ம? சக்யசேன்றது கர்மணி பிரயோகத்துல ஷக்கு தாத்து இருக்கும். ஷக்னோத்தி வருது நம்ம, அதாவது என்ன கேட்டீங்கன்னா, துவம் சக்யசே துவம் திரஷ்டும் துவம் சக்யசேன்னு சொன்னா யூ ஆர் பாசிபிள் அர்த்தம். ஆக்சுவலா அது சக்கியத்தே வரணும். அப்ப கூட சக்கியத்தேன்னு இருந்தா இட் இஸ் பாசிபிள். அதாவது அகம் சக்னோமி, அகம் சக்னோமின்னு சொன்னா ஐ ஆம் கேப்பபிள் அர்த்தம். மயா சக்கியத்தேன்னு சொன்னா இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ அர்த்தம். ஆமா, இது என்ன கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. அதாவது யூ ஆர் சீயிங் மீ, ஆர் யூ ஏபிள் டு சீ மீ அப்படின்னு கேட்குறோம். ஆர் யூ ஏபிள் டு சீ மீன்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றதா இருந்தா மாம் திரஷ்டும் சக்னோதீவா இல்லை சக்னோஷிவான்னு கேட்கலாம். அந்த பேசிவில் நான் பார்க்கும்படியாக இருக்கிறேனா அப்படின்னு மாறும். அப்போ அகம் சக்கியன் ஆகும் அந்த இடத்துல வரைச்சு. அப்போ துவம் சக்கியசேனா நீ இருக்கிறாயான்னு அது போகும். அதனால அந்த மாதிரி சக்கியசேன்றது ஆக்சுவலாக அது அர்த்தம் என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல சக்கியசேக்கிறதுல சக்கியசீன்னு அர்த்தம். சக்ஷசின்னு அர்த்தம். சக்ஷசின்னு வந்தால் நீ யூ வில் பி ஏபிள் டு சீன் அர்த்தம். அந்த இடத்துல எடுத்துக்கணும். அதை சக்கியசேன் எடுத்துக்கூடாது. எடுத்துட்டா அது என்ன அர்த்தம் ஒட்டாதுன்றதுக்காக அவர் காண்பிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் படித்தா தான், சம்ஸ்கிருதம் படித்தா தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஆக மொத்தம் என்னன்னு கேட்டால் சக்ஷசே கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.